Hi students, welcome back to Smart Learn Tuition. So in the video, number question number exercise 5.3 start pannala. So 5.3 la basics number first paathukalam, okay va? So in the lesson full ah podnona ungalku basics therinjikonga. So in the 5.3 vandu edha base pannirukna ungalku or line oda equation ungalku kandupidik solluvanga, okay va? Or line kudupanga and line oda equation neenga kandupidikinom. So adu eppadi pannalam, idhukku or moonu technique irukku line oda equation kandupidikina eppadi na first slope intercept form nu onnu irukku. So உங்களுக்கு क्वेश्चनல வந்து ஒரு ஸ்லோப்பும் ஒரு இன்டர்செப்ட் இன்டர்செப்ட்னா இப்போ இது ஒரு லைன்னு வெச்சுக்கோங்களே பிங்க் கலர்ல கோடு இருக்குல இது வந்து ஒரு லைன் சோ இந்த லைனோட ஸ்லோப் கொடுப்பாங்க क्वेश्चनல நம்ம லாஸ்ட் எக்சர்சைஸ்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்ல சேம் வே ஒரு லைனோட ஸ்லோப்பும் ப்ளஸ் ஒரு இன்டர்செப்ட் இந்த ஏன்ற இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செப்ட் ஆவது பாத்தீங்களா இது வந்து இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க சோ ஒரு லைனோட ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் இருந்தா நீங்க இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் இந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நீங்க ஓகேவா சோ y mx + c இதுல m ன்றது ஸ்லோப் c ன்றது வந்து இன்டர்செப்ட் ஓகே சோ இந்த ஃபார்முலா நீங்க எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்லோப்பும் ஒரு இன்டர்செப்ட் கொடுத்தா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் உங்களுக்கு ஒரு பாயிண்டோ ஒரு ஸ்லோப்பும் கொடுத்தா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் क्वेश्चनல இப்ப இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா பிங்க் கலர்ல இந்த லைனோட ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் பாயிண்ட் வேல்யூ இருக்கும் சோ ஒரு பாயிண்டோ இந்த லைனோட ஸ்லோப்பும் கொடுத்தாங்கனா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் தட் இஸ் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y - y1 = m * x - x1 இதுல x1 னும் y1 னும் அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் m ன்றது வந்து ஸ்லோப் சோ திஸ் இஸ் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் क्वेश्चनல ஒரு பாயிண்டோம் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்தா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்க நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் ஃபார்ம் ஒரு லைன்ல ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சோ 2 பாயிண்ட்ஸ்மே கொடுத்தா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் y = y y - y1 / y2 minus y1 equals to x minus x1 by x2 minus x1. So, இது எப்ப யூஸ் பண்ணுவீங்க இந்த ஒரு லைனுக்கு பிங்க் கலர் லைனுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கலாம் லாஸ்டா இன்டர்செப்ட் ஃபார்ம் சோ ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலால வந்து ஒரே ஒரு இன்டர்செப்ட் தான் கொடுப்பாங்க ஒரு ஸ்லோப் இன்டர்செப்ட்னா இந்த ஃபார்முலா இப்போ ரெண்டுமே இன்டர்செப்ட் ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்திருக்காங்க we will find the equation of line whose intercepts are a and b on the coordinate axis respectively so intercept form na ungalku rendu intercept um kuduthirupanga apdi kudutha neenga indha formula use pannikalam so x by a plus y by b equals to 1 idhula a b indrathu avanga kudutha intercept okay la so indha sum indha lesson full ah vandu indha naalu type dhaan irukku indha naalu type vechi namba ella sums um potidalam सो इन नाल टाइप नहीं अंडरस्टैंड पड़ा नहीं सम्मुक नहीं फार्मूला यूस पड़ोट नहीं जज पड़ी नहीं फर्स्ट और स्लोप इंटरसप्ट फर्स्ट फार्मूला y equals to mx plus c और पॉइंट स्लोपों को सब टाइम कोटा नंब कौन पॉइंट कैपिटो स्लोपों कैपिटो पॉइंट स्लोपा नहीं फार्मूला यूस पड़ा y minus y1 equals to m into x minus x1 2 பாயிண்ட் ஃபார்ம் ஒரு லைனுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்தது தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல்ஸ் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 நெக்ஸ்ட் ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்தா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் x பை ஏ ப்ளஸ் y பை பி ஈக்குவல்ஸ் டு 1 ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் இந்த லெசனோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொஸ்டின் 1 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்